டிக்கெட் கூட்டத்தொடர் நடக்குது. பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. பெட்ரோல் டீசல் மீதான விலை குறிப்பு பற்றி எதுவும் இல்லை, இடம்பெறல. அவர்கள் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கை எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. காரணம் என்று சொன்னால், நாங்கள் 10 மணியிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் தான் அது என்ன என்று தெரிந்து அதற்கு பதில் சொல்ல முடியும். பாஜகவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில் 7 IIT களும் 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் நிறுவப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுரையில் கொண்டு வரப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவரை இன்ன வரைக்கும் பணிகள் துவங்கப்படலை. முதலில் மத்திய அரசு, மத்திய அரசை உயர்த்தி பிடித்து பேசுகின்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு என்பது நிர்வாக ரீதியாக பிரிந்து வருகின்ற வருவாயை பிரித்து கொண்டு மாநில அரசுக்கு வருகின்ற வருவாயும், மத்திய அரசுக்கு செல்லக்கூடிய வருவாயில் மாநில அரசுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை, அந்த நிதியை துறை சார்பாக அனுப்பக்கூடிய அந்த நிதியை முழுமையாகவும் அனுப்ப வேண்டும். அப்படி அணுகின்ற பொழுது, அனுப்பப்படுகின்ற பொழுது மத்திய அரசு தன்னுடைய கடமையை செய்கின்ற நேரத்தில் மத்திய அரசின் வாயிலாக கிடைக்கக்கூடிய நிதியின் வாயிலாக இங்கே திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல் மாநில அரசின் வருவாய் வைத்துக்கொண்டு அந்த மாநில அரசின் வாயிலாக கொண்டு வர திட்டங்களை நிறைவேற்றப்பட வேண்டும். மாறாக இன்று தமிழகத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒருவருக்கு ஒருவர் நான் பெரியவன் நீ பெரியவர் என்று இவர்களை பற்றி தான் விமர்சனம் செய்கிறார்களை மாறாமல் இவர்களை முன்னிறுத்திக் கொள்வதற்குத்தான் முயற்சி செய்கிறார்கள். மத்திய அரசில் இருந்து வருகின்றவர்கள் அவர்களை முன்னிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மாநிலத்திலே ஆட்சி செய்கின்றவர்கள் அவர்களை முன்னிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபொழுது அப்படி நாங்கள் முன்னிறுத்தவில்லை. நாங்கள் செய்த பணியை நாங்கள் செய்தாக சொல்லுகிறோம். மத்தியிலே கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக அணுகி நாங்கள் பெற்று மத்தியிலே மாநில அரசும் இணைந்து செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி சிறப்பாக செய்த காரணத்தினால்தான் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரியை அன்றைய முதலமைச்சராக இருந்த போற்றுதலுக்குரிய எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, மாநில மத்திய அரசினுடைய நிதி ஆதாரம் இல்லாத பட்சத்திலும் கூட பல நீர் ஆதார திட்டங்களை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 851 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த திட்டம் முடிவடைந்து விட்டது. ஆனால் முடிவடைந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த முடியாமல் இந்த ஆட்சி அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மத்திய அரசு இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு நாங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்வதை விட மாநில அரசு செய்ய வேண்டிய கடமையை செய்து மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசிலிருந்து வருகின்றவர்கள் இங்கே மிகப்பெரிய புயல் ஜிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்டது. அதே போல கடுமையான மழை வெள்ளம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. மத்தியிலிருந்து நிதியமைச்சர் அவர்கள் வந்தார்கள். வந்து பார்வையிட்டு விட்டு அவர் சொன்னார்கள், நான் மேலே போய் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறார் அவர். மேலே போய் சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதோடு மட்டுமல்லாமல் நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் வருகிறார்கள். அவரும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவர் மாநில முதலமைச்சருடைய கருத்துக்கு மாறாக நாங்கள் ஏற்கனவே தமிழகத்திற்கு இவ்வளவு நிதியை கொடுத்து விட்டோம் என்று சொல்லி சென்று விட்டார். ஆனால் இரண்டு அரசும் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி கவலைப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை இதோ கொடுக்கிறோம் என்று மத்திய அரசிலிருந்து வந்த தலைவர்களும் சொல்லவில்லை. மாநில அரசும் அதை கேட்கிறோம் என்று சொல்லவும் இல்லை. மாறாக ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அதில் பாதிக்கப்படுவது தமிழக மக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய வேதனை. பேரறிஞர் அண்ணா பெருந்தகை அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். காங்கிரஸ்காரர்கள் விமர்சனம் செய்த பொழுது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்னார் பெருந்தகை. அவர் வழியிலே வந்தவர்கள் நாங்கள். அவர் வழியில் வராத ஒரு நபர் அவர். ஏதோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதியை தலைவனாக ஏற்றுக்கொண்டு வந்தவர். தரம் தெரியாமல் பேசுகிறார். அறம் என்ன என்று தெரியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் ஆட்சியில் கோலோச்சுவதற்கு முன்பாகவே தான் நடிப்புத்துறையில் சம்பாதித்த சொத்துக்கள் எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து 8வது வள்ளல் என்று பொதுமக்களால் தாய்மார்களால் போற்றப்பட்டவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் அவருடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் கடுமையாக போராடி பார்த்தார். அவர் கூட இவரைப் போலவே மலையாளி என்று சொன்னார் திரு கருணாநிதி. நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காலான் என்று சொன்னார். தலைவன் எப்படி அப்படித்தான் தொண்டனும் இருப்பார். ஆனால் அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் புரட்சித் தலைவரை வெல்ல முடிந்ததா என்று சொன்னால் இல்லை. நான் காலுக்கு செருப்பாக இருப்பேன் என்று சொல்லி பார்த்தார் திரு கருணாநிதி அவர்கள்.
என்னுடைய நண்பர் என்று சொல்லி பார்த்தார். கடைசியில் என்னுடைய நண்பர், 40 ஆண்டுகால நண்பர், நீங்கள் என்னை வெற்றி பெற செய்யுங்கள், மருத்துவமனையில் வந்த உடனே நான் அவருக்கு பதவி கொடுத்தேன் என்று சொன்னார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன ஒரு கருத்து, கருணாநிதி என்பவர் தீய சக்தி என்று சொன்னதை மக்கள் மனதிலே நிறுத்தி அவர் மறைகின்ற வரையில் இந்த நாட்டிற்கு